தேவா முன்னாடி தொடங்குவது ரொம்ப கண்ணியமா. என்னுடைய தம்பிகள் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு. அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்திருக்கார், ரகலை பண்ணியிருக்கா அப்படி. அது ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி. ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்த படத்துக்கு. இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம். அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு. அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க, விளையாடுவான்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கிற அமீரை நீங்கள் திரையில் பார்க்க முடியாது, வேறு மாதிரி பண்ணியிருக்கான் அப்படி படம். படத்தில் கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடித்த அவங்க ஆனந்தராஜ் ஐயா, என்னுடைய சியான் ராஜ் கபூர், அண்ணாஜி மாம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி, தம்பி கஞ்சா கருப்பு, கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது. அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல், வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது, எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது, அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை, குறிப்பாக பின்னணி இசை, மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பா விஜய் எழுதியிருக்காரு நினைக்கிறேன், பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர்ற பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்காரு. அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தினோம் அந்த பாட்டை. வெளுக்குது ஜனநாயகம், அடித்து கிழிக்குது பணநாயகம்னு, ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கோம். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். நீங்கள் பாருங்கள், உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது, அவ்வளவு நேர்த்தியான படம் இது. வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப ரசிக்கத்தக்க படம், ரொம்ப ரசிக்கத்தக்க படம். ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து. சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது, புரிதல் இருக்காது, அதனால் அதை எப்படி தொடருன்னு தெரியாமல் தடுமாறிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால பூந்து விளையாடிட்டாங்க. அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சோம், அது முடியல. அதனால் இந்த மே 10ஆம் தேதி வருது. அன்புகூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது, நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும், அதுக்கு பேராதரவு கொடுக்கணும். உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம். இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக பெருமுயற்சிக்கு அப்புறம் என் தம்பி ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான், அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவனுக்கு. இதில் நடிச்சிரு இதில் பண்ணியிருக்க என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும். நடிச்சிருக்கிறான் யோகியில், அதெல்லாம் நடித்தான், ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகனாக இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும் நான் ஆழமாக நம்புகிறேன். அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன் பிறந்தார்கள், ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க. ஒரு நல்ல படம், நீங்களும் பாருங்கள். அவர் அரசியல் தான் இருக்காரு, நான் சொல்லிட்டேன், நான் அவர் கூட தான் இருக்கேன், அரசியல் தான் இருக்காரு.
தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்னு நிற்கிறானோ, குரல் கொடுக்குறானோ, அதுவெல்லாம் அரசியல் தான். அரசியல்னா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்ன எல்லோரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள, அதுவே அரசியல் தான். அதை தான் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அப்படி. அவன் சொல்கிறான்ல, சைவர சொல்கிறான்ல, பசியோடு இருந்தான் ஒருத்தன், உணவு கொடுத்தேன், என்னை மனிதாபிமானின்னாங்க, ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னை கம்யூனிஸ்டுன்ட்டாங்க. இதுதான் கதை. நாங்கள் கேட்குறோம்ல, ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல, அதுதான். அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார். இல்லை, பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். அது பொதுவான பார்வை. நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும். நம்ம செய்கிறோம் எதனால், என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை உணர்த்தியிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன். அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன், எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா, பாரு பாரு பாருன்னு. சூழலாமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான். சரி, மே 10 தேர்தல் முடிஞ்சு விடலாம். அதை நறுக்க முடியல, ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல. அவங்களுக்கு புரியுது நினைக்கிறேன், இல்லைன்னா தூக்கிடுவாங்க. ஒன்று எடுத்துட்டாங்க, சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க, இதை எடுக்க முடியும், எடுக்க முடியல. ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார், அதனால் எடுக்க முடியல, எடுக்க முடியல. அது அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும். அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது, எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது அது தூக்க முடியல. அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா இருக்கு, இவ்வளோ வெயில் இருக்காது, இவ்வளோ வெயில் இருக்காது. எதுக்கு அதுக்கெல்லாம் போறி, அவ்வளோ தூரம்லாம் போறி, காத்துருங்க காத்துருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க காத்துருங்க. அவனே தான் சொன்னா, கேளுங்க, போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க. எங்க வீட்டில் எங்க அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க, இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான். அப்புறம் அதுதானே அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான், எனக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும். அவன் இரையச்சம் கொண்டவன், உண்மையிலேயே நபிகள் வழியில் நடக்கிறவன், அதனால் அதை செய்யவே மாட்டான். மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா, இதே இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவோ தயார் இயக்கவோ முடியாது. ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார், வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அது தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கு, தமிழர்கள் கண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது. அது கூட இலை கூட துளிர்க்கும்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போன்றதுக்கு. மாம்பழம் பழு வரிகள் வரி கல்வியா செல்வமா வீரமாங்கிற கதை மறுபடியும் சரஸ்வதி சபதம் தான் எடுக்கணும் நாங்க. அப்படி கிடையாது, இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனு இப்ப இருக்கிற மாதிரிதான். அது இல்ல, பாடலா இசையானா ரெண்டுமே முக்கியம்தான், ரெண்டுமே முக்கியம் தான். வெறுமனே மெல்லி இசை, வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம், நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையாக படிக்கும்போதும் நம்ம ரசிக்கிறோம். அப்போ ரெண்டுமே ஒன்றே ஒன்று ஏன் பிரிக்கணும்? மொழி உடல்னா இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறேங்க, அப்படி வச்சுக்கிறேங்க, ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அதை போட்டு எதை பிரிச்சுக்கிட்டு எடுக்கணும்? ரெண்டு அப்பங்கையர்கள் ரெண்டு தகப்பங்களுக்குள்ளே இருக்கிற மோதலுக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு இழுத்து விடக்கூடாது. அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை.
எங்கள் அப்பா இளையராஜா கேட்கறதுல இருக்கிற நியாயத்து பிரியணும். முதல்ல ஒன்று, ஒரு படைப்பாளிங்கிறவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும். இப்போ என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா, இந்த படத்தில் இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு, அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க, அதனால் அவருக்கு தான். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்குறோன்னு வைங்களேன், ஒரு முறை ஒளிபரப்புறதுக்கு தான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஆனால் குறைஞ்சது இப்போ குறிப்பாக என் தம்பி படத்தை எடுத்துக்கிறீங்களே, எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்குன்னு நினைப்பீங்க? அப்போ ஒரு முறை ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் அதை வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அதை, அந்த உரிமத்தை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடியெல்லாம் வானொலியில் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ ஒரு படைப்பாளிக்கு, அந்த எழுத்தாளருக்கு, அந்த இசையமைப்பாளருக்கு, அந்த தயாரிப்பாளருக்கு ஒன்று ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம், 60 தயாரிப்பாளருக்கு, மீதி மற்றவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு 60, மீதியில் 40 தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை. அதை தான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் எல்லோரும் தவறு பண்ணிட்டு, அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க, பாடகர்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல, எனக்கு அதில் உரிமை இருக்குது, எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுதான் அவர் சரிதான். அது மாற்றம் வராது தம்பி, வர வைக்கணும். தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினது. மாற்றம் வந்து தானாக வராது, மாற்றணும். காந்தி சொல்கிறார்ல, உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்குன்னு. நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்குங்க, மண்ணிலிருந்து தானாக தொடங்கும். ஒரு சில மக்கள் வந்து ஹீரோக்களால் தான் மாற்றம் வரும், அது மற்ற மாநிலங்கள் இல்லாத ஒரு அளவு கடந்த திரைக்கவிர்ச்சி நமக்கு திணிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், அளவு கடந்த திரைக்கவிர்ச்சி நமக்கு இருக்கு. இப்போ அருகில் இருக்கு கேரளா, அங்கேயே அரசியல் இருக்கு, மேற்கு வங்கத்தில் இருக்கு, எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கு, இங்கே கூடுதலாக இருக்குது. இப்போ அந்த ஹீரோ மேலே மக்கள் நோக்கி வைக்கிற நம்பிக்கையை அவர் அப்படி காப்பாற்றிட்டாருன்னா ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோ வரந்தவர் ரியல் ஹீரோ ஆகிட போகிறாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ரியல் ஹீரோன்னு இருக்கிறாருன்னா எங்கள் ஐயா நல்ல கண்ணு அவர்கிட்ட. இந்த இடத்துல முன்ன ஒரு 10 முன்ன வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தது ஹீரோக்கள் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கன்னு. நம்மளும் கூட அதில் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக தான் இருந்தோம். ஆனால் கடந்த 10 தமிழகத்தில் வந்து தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வந்து எல்லோருக்கும் தமிழ் தேசிய அரசியல் பற்றிய புரிதலையும், மண்ணையும் மலையையும் மரத்தையும் விலங்குகளையும் குருவிகளையும் காக்கை குருவிகளையும் பற்றி பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அவர் தான். அப்போ அவர் ஹீரோவா? அவர் ஒற்றை மனிதனாக தான் கிட்டத்தட்ட 30 வாக்குகளை பெற்று கொண்டு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த 30 வந்து அதிகாரத்தை பிடிக்கிற வாக்குகளாக இன்னும் மாறலையே தவிர, அவர் மாற்றத்தை தொடங்கிட்டார் 10 முன்னாடியே. ஸோ களத்தில் இனி போகிற காலகட்டத்தில் அவர் சொல்கிற மாற்றம் வருமா, ஹீரோக்கள் சொல்கிற மாற்றம் வருமானத பொறுத்து தானே பார்க்க முடியும். யார் கடைசி வரைக்கும் மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்றதை வச்சு தானே முடிவெடுக்க முடியும். என் தம்பி சொல்கிறதில் இருக்கிறத நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். தனி மனிதனில் இல்லை மாற்று, முன்வைக்கிற தத்துவத்தில் தான் மாற்று. நீங்கள் எப்பவும் தனி மனிதனை தலைமை இருக்கக்கூடாது, நான் இருப்பேன் போயிடுவேன், ஆனால் நான் முன் வச்ச தத்துவத்தை தான் நீங்கள் தலைமை இருக்கணும். ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அந்த அதை தான் நீங்கள் பார்க்கணும். அவர் என்ன கோட்பாட்டை சொல்கிறாரு, பேசுகிறது அமீர் ஆதம் பாபா சீமான்னு ஏன் பார்க்குறீங்க, நாங்கள் என்ன கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு பாருங்க. அது அந்த அதை பாருங்கள், அந்த கருத்து ஆக சிறந்ததாக இருக்குன்னா ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறது அப்புறம் விவாதிங்க, அதுதான் சரியாக இருக்கும். நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இப்போ மாற்றம்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காங்க, அது ஒரு அரசியலான வாழ்த்துக்கள். இல்லை இல்லை தம்பி, ஆமாம் அதுக்கு இல்லை இல்லை, அது அது ஒரு வார்த்தையில் இருக்கிற மாற்றம் நாளைக்கு வந்து வாழ்க்கையில் வரும், அது வரலாறாக மாறும். தம்பி லாரன்ஸு செய்யும்போது அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது, அதுக்கு நான் எப்போவுமே அவருக்கு வாழ்த்துவேன். மாற்றத்தை தம்பி நிகழ்த்துவதற்கு நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அவர் நிறைய செய்கிறாரு, நீங்கள் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன், அவர் நிறைய செய்கிறாரு. அப்போ அதை வந்து செய்யும்போது மாற்றம்ங்கிறது இங்கே வெறும் சொல்லல்ல, செயல்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணம் அதுதான். அந்த தம்பி தொடங்கின மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வரணும், அவருக்குள்ளே வரணும், அவருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது நிறைய கேள்விகள் பிறக்கணும். கேள்விகள் பிறக்கும்போது தான் பதில் தேடல் வரும், தேடல் வரும்போது தான் ஒரு தெளிவு வரும். அதில் கேட்குறதுக்கே அஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாயிரும். அப்புறம் மாற்றம்
குளறுபடி ஏற்பட்டிருக்கதா, பெற்றோர்களும் மாணவர்களும் இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு வெறுக்கிறோம்ட்டு? நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கிறேன், போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது தமிழ்நாட்டில். எத்தனை பேர் மால் பிராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்போன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க, 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்னன்னு, ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க? ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட அவன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால? வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்தீவுகளை விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள். ஈவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடையை கலட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளையை தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புகிறீங்க எங்களை? என்னுடைய பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுத போச்சு. நான் அதை எந்த செய்திகள்லையும் சொல்லலை. நீட் எழுத போனப்போ அவள் போட்டிருந்த புர்காவை கலெக்டர் சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாங்க. ஓ, நீட்டே வேணான்னு சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் ஆடை தோடு கழுத்தில் இருக்கிற செயின் இதிலெல்லாம் வைக்க முடியும்னு சொல்கிறது வந்து அது மனநிலையை வந்து பாதிக்கிறதா? அது ஒரு அச்சமூட்டி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. இப்போ இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே. நீங்கள் நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுவார். அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் பிடிக்க. இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கப்போ? அப்போ தூக்கிடுங்க, நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண் எதுக்கு? அது தேவையில்லை. இல்லை, அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாற்றுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம். அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்க வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டையே தனியார் மூலம் நடத்துகிறாங்க, அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? அந்த பரீட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனும் ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யார் அதை சொல்லுங்க? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்ட போகிற எடுத்து எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க. போர் அவனோட செய்வோம், அதை விக்கிரம விமானத்தை வாங்கி. அதெல்லாம் கூடுதல். தம்பி வந்து அப்படி பேசியிருக்க கூடாது, அவரு கொஞ்சம் பேச சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் அவரு. ஆனாலும் மதிப்பிற்குரிய ஏடிஜிபி ஐயா ஆர்என் அவர்களையும் அந்த பெண் காவலர்களையெல்லாம் இணைச்சி பேசியிருக்கூடாது, அதை தவிர்த்திருக்கலாம் தம்பி. அதுக்காக அவர் மேலே கஞ்சா வச்சு எப்படி கஞ்சா வந்தது? இத்தனை நாள் அவர்கிட்ட கஞ்சா இல்லையா? இத்தனை நாள் கஞ்சா இருந்ததா? திடீர்னு வந்துருச்சு அவர்கிட்ட வச்சது யார்? 30 கிலோ வரைக்கும் கூட வர சரியா இருக்கு. இப்போ சவுக்கு சங்கருங்கிறத கஞ்சா சங்கர் ஆகுறதுக்கு வேலை நடத்துவாங்க அவங்க. அதெல்லாம் இல்லை, சிறைக்கில் வச்சு அடிக்கிறது தாக்குறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கொடுஞ்செயில். அதெல்லாம் ஆமாம். ஒரு 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 என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த விபத்து இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு உயிர் பயத்தை கொடுக்குறது. வெளியில் போய் பேசாமல் இருக்கணும், பேசக்கூடாது அப்படின்னு அச்சப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் தான் இது. எல்லாம் இந்திய பிரதமர் போலவே தமிழக முதல்வரும் செய்தியாளர்களை சந்திக்காமலே இருக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்களை சந்திக்கவே இல்லைன்னு தான் பார்க்குறேன், வேறு எதுவும். நீங்கள் என்ன கேள்வி, நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. நீங்கள் எழுப்புகிற கேள்விக்கு பதில் ஏதாவது இருக்குமா? அப்புறம் எப்படி சந்திப்பாங்க? 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு சாதனையை கூட சொல்லி, ஒத்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத பிரதமர் எப்படி பிரசம் மீட் பண்ணுவார்? எப்படி மீட் பண்ணுவார் சொல்லுங்கள். பணம் செல்லாதுன்னு நீங்கள் அதுக்கு நீங்கள் சொன்ன காரணங்களில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? பயங்கரவாதம் ஒளிஞ்சிருச்சு நீங்கள், அப்புறம் அதுக்கு என்ன ரைடு விட்றீங்க? கருப்பு பணம் ஒழிஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரைடு இடி ரைடுலாம் ஏன் வருது?
ஏன் வருது? இப்போ எல்லாமே ஃபால்ஸ் ஹோப்பு, எல்லாமே பொய். பிளாக் மணி, நீங்களே 6,250 கோடி நீங்கள் எல்லாம் எங்கெங்கே ஈடி ரைடி விட்டீங்களோ அந்த நிறுவனத்திட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் ராகுல் காந்தி பிரதமராக வந்து பாகிஸ்தான் வந்து விரும்புகிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க மாதிரி பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வைக்கிறார். அதே மாதிரி பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறதே இல்லை, எனக்கு புரியறதும் இல்லை. ஒரு தடவை புரிஞ்சது, வரப்புயாரா நீர் உயாரா அப்படின்னா அதோட முடிச்சிட்டேன் நான். எனக்கு என்ன புரியும் அவர் பேசுறதுல, எப்படி பாக்குறீங்க? நன்றி. ஆமா, ரெண்டு